முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு நிறைவான மகிழ்ச்சி நிறை நித்திய பேரின்பமே நிறைவான மகிழ்ச்சி நிறை நித்திய பேரின்பமே பிரைஸ் லார்ட் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த நித்திய பெரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போவது நிச்சயம். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அருமையான பாடலை பாடி எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போமா? அவரே துதி ஸ்தோத்திர ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிறார். தேவதேவனே புதிய இதயமுடனே நேற்றும் நின்றும் நின்றும் மாற இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போ நேற்றும் நின்றும் நின்றும் மாற இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போ இயேசு என்னும் நாமமே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கடிந்த
Mare
வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் அவரின் கிருபை அல்லாமல். வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் அவரின் கிருபை அல்லாமல். என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த, என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த. வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் அவரின் கிருபை அல்லாமல். வேறொன்றை குறித்து நான் வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பே அல்லாமல். வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் அவரின் கிருபை அல்லாமல். என்னை தாங்கி என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த, என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்த. வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் கிறிஸ்துவின் அன்பே அல்லாமல். வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டேன் அவரின் கிருபை அல்லாமல். ஹல்லேலூயா! அவருடைய கரம் எவ்வளோ மகிமையானது! உள்ளம் கையில் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். என்றென்றைக்கும் நம்மை கைவிடாத தேவன் அவர். யாபேசை போல நாம் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் என்று சொல்வோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்ரிமனி ஊழியங்கள் மூலமாக அநேகர் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கும் அல்ல உங்கள் உறவினர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். எனவே உடனடியாக நீங்கள் இதில் பதிவு செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா அறிவிப்புகள் நல்லா கவனிச்சிங்களா? உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்குறேன். இந்த நாளின் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, அவர் இடைப்படுவாராக. அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஆண்டவர். வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறவர். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை, ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலையை கர்த்தர் தருவாராக. காய்ந்து போய் இருக்கிற நிலைகளெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராங்க. எல்லாம் இணைந்து ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமா? நாம் அதிக கனி கொடுக்க ஏதுவாக இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அதான் முக்கியமானது. இப்போ நல்ல சாயிலில் நாட்டப்பட்ட மரங்கள் நல்ல செடி கொடுக்கும். வெள்ளக்காரங்க இங்கே பிளான்டேஷன் நிறைய செய்தாங்க. காஃபிக்கு எந்த இடமோ அங்கே காஃபி பயிரிட்டாங்க. ஏலம் எங்கே முடியுமோ அங்கே பயிரிட்டாங்க. டீ, ரப்பர் மாறி நடக்கூடாது. அங்கெல்லாம் நல்ல சாயில் நல்லா இருக்கும். சும்மா பாத்தி பிடிச்சி ஒரு விரலை குத்து குத்திட்டு ஒரு பீன்ஸ் விதையை போட்டாலும் 2 மாதத்தில் அது பீன்ஸ் காய்க்கும். அப்போ அது மாதிரி நாம் நல்ல நிறமாக இருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும். கைகளை உயர்த்தி கத்துற சோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம். அப்போ நம்ம நல்ல நிலமாய் மாற கத்துற அனுதின ஜபத்தினால், வேத வாசிப்பினால், நல்ல பண்பினால், ஆலயத்துக்கு வருகிறதுனாலே நம்மை நல்ல நிலமாய் மாற்றணும். கைகளை அசைத்து கத்துறச்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நல்ல நிலமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளும் கனி கொடுக்க ஏதுவாய் நல்ல நிலமாக இருக்கும். சரி, 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான். என்ன கனி கொடுப்பானா? ஏதோ பொட்டு போல ஏதோ செய்கிறோம், வடித்து போடுறோங்கிறது இல்லை. நல்லா ஸ்பெஷலாக சமைக்கணும்.
கத்திர சோத்திரம் பண்ணுங்க தோத்திரம். நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை உண்மை உத்தமமாய் செய்யணும். எந்த பொறுப்பு தரப்பட்டால் அதில் ஒரு சாதனை சாதித்து காட்ட வேண்டியிருக்கணும். ஒரு எண்ணிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய கூடும். ஜபம் பண்ணாம நீங்க புறப்பட்டீங்கன்னா அந்த பிரயாணத்துல நஷ்டங்கள் வரும். ஒரு ஜபம் வந்த உடனே சுகபத்திரத்தோடு காத்திரிய ஒரு ஜபம் எல்லாம் ஜபத்தினால் நம்ம செய்யணும். பரீட்சை எழுத போறீங்களா, உங்களுக்காக எத்தனை பேர் ஜபம் பண்றாங்க, நீங்களும் ஜபம் பண்ணும். மற்றவங்க ஜபத்தை இரவல்லே எல்லாரும் வாழ்ந்து பழகக்கூடாது, நாமும் ஜபம் பண்ணணும். மற்றவங்களுடைய ஜபம் நம்முடைய ஜபத்துக்கு பலம் ஊட்டும். மிகுந்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஒரு நிறைந்த சம்பளம் நீங்கள் வாங்க வேண்டும் என்றது தேவ சித்தம். நீங்கள் அந்த நிர்வாகத்துக்கு உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்பு அடிமையாய் வாங்கப்பட்டார். அந்த வர்த்தகரிடத்தில் அவன் சகோதரர்மார் விற்று போட்டாங்க. அடிமையை வாங்கினவனுக்கு சிம்மாசனத்தை கொடுக்க மாட்டாங்க. உன் போத்திபாரால் வாங்கப்பட்டான். ஆனால் அவன் செய்கிற வேலையிலெல்லாம் உன்னை அடிக்கடி சொல்லுவேன் அந்த வார்த்தையை, தூத்து பெருக்கினா நான் அப்படி கிளீனாக தூத்து பெருக்கணும், பாத்திரம் கழுவினாலும் கிளீனாக கழுவணும், அதில் கொஞ்சம் டீ மிச்சம் கொஞ்சம் ஜீனி மிச்சம் அப்படி வச்சு பாத்திரம் கழுவுறவங்களையும் எனக்கு தெரியும். அது ஒப்பேராது. எதை செய்தாலும் நல்லா கிளீனாக செய்ய வேண்டும். நாம் கனி கொடுக்க கூடாது என்பது சாத்தானிட்டோம். அதனால தான் அறகுறையாக எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பான். ஒரு வேலையில் நிலைத்து இருக்க வேண்டும். பிரைசலோ நான் ஒரு இடத்துல தான் வேலை செய்திருக்கிறேன் சம்பளத்துக்குன்னு சொல்லி அதை படித்து முடித்த உடனே அந்த கம்பெனி 65 71 வரைக்கும் அதுக்கப்புறம் சொந்த பிஸ்னஸ் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஊழியன்தான். இப்போ யாருக்கு நாம் இடம் கொடுக்குறோம் என்பதை பொறுத்து நம்ம நம்மில் உண்டாகிற கனி இருக்கு. சும்மா அது வீணரோடு சேர்ந்து பேசி கொண்டிருந்தால் நம்ம காலங்கள் வேஸ்டாக போயிடும். ஏசாயா 5 நீங்கள் 1-7 வரைக்கும் வாசித்தால் மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். அது சபை உங்களுக்கு எல்லா போதனையும் கொடுக்குது. உடல் நலத்துக்கான போதனை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான போதனை, நல்லொழுக்கத்துக்கான போதனை உலகத்தை இங்கே கொடுக்க. ஒரு சபை கொடுக்காதது உலகம் உங்களுக்கு கொடுத்து விட முடியாது. செக்யுலர் ஸ்டடீஸ் படிக்கிறோம், உண்மைதான். கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, பயாலஜி படிக்கிறீங்க, மெடிசின் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, அதிலேயே 10 வெரைட்டி இருக்குது. மெடிசின் ஒன்று தான் பாடம் நம்ம நினச்சி மயங்கக்கூடாது. அது நல்ல வேலை தான், அநேகருக்கு சுகம் கொடுக்குற ஒரு பணி, தியாக வேலை. அப்போ முதலாவது மகா செழிப்பான் சபையை ஆண்டவர் எப்படி பார்க்கார், மகா செழிப்பான. நம்மால் அதன் செழிப்பு அங்கே குறைந்து போகிற மாதிரி இருக்கு. எவருடைய நடத்தையும் ஒரு சபையின் செழிப்பை குறைக்கக்கூடாது. என்னுடைய அவமான நடத்தையினாலே, தராதரமற்ற நடத்தையினாலே சபையின் மேன்மை கிடக்கூடாது. ரெண்டாவது அதற்கு வேலி அடைக்கிறார். கண்ட கண்ட கள்ள உபதேசங்கள் அங்கே வரக்கூடாது. வேலி அடைக்கிறார், கேட்டால் மிருக ஜீவன்கள் மேய்ந்து போடும். அதனால் வேலி அடைக்கிறார். ஒரு நிலம் வாங்கினா ஒரு ஃபென்சிங், அது மாதிரி கத்த நம்மை சுற்றி வேலி அடைக்கிறார். மூன்றாவது பார்க்கும்போது அதில் இருக்கிற கற்களையெல்லாம் அகற்றுகிறார். மாம்ச சுபாவங்கள், சாத்தானின் தந்திரங்கள், தகாத உறவுகள், இதெல்லாம் கற்கள். இது மரம் முளைக்கிறதுக்கு விடாது. கல்லுக்கு மேல் உடைச்சிக்கிட்டு மரம் வருமா? ஏன்னா இப்போ தான் விதை போட்டிருக்கும். மூணாவது அதில் உள்ள கற்களை பொறுக்கும். நம்ம ஜீவியத்தில் என்ன குறை இருக்கு? புருஷனை கண்டா எரிஞ்சு விழுறேன், மனைவியை கண்டா எரிஞ்சு விழுறேன்னா அந்த குறை, அது ஒரு கல். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கு, அது தடையாக இருக்கும். கற்களை பொறுக்குகிறார். நிலத்தில் நல்ல பயிர் வகைகள் வளர்ந்து வர வேண்டுமான கற்களை பொறுக்க வேண்டும். என்ன குறை உண்டு கேளுங்க ஆண்டு இடத்துல. இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தனிமையில் இருக்கும் ஆண்டு இடத்துல ஒரு பாட்டு, குறை உண்டு இதிலே அருமை பிதாவே, குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம், முறைப்படி கேட்க நான் தெரியாத பாவி, முழுதும் இசையாமல் வைக்கிறேன் தேவா. ஒரு பாட்டு குறை, நம்ம குறைவுள்ள மனிதர், அவர் நிறைவுள்ளவர். அதான் அந்த கல்லெல்லாம் பொறுக்கிறார். இந்த கல் என்கிட்ட இருக்கத்தான் செய்யும், அப்படி நினைக்கக்கூடாது. அதை கர்த்தர் பொறுக்கி போடுறார். சபைக்குள்ளே பாத்திக்குள்ளே கொண்டு வந்த பிறகு உங்களை கர்த்தர் சுத்திகரிக்கிறார். மாம்ச சிந்தைகள், ஜென்ம சுபாவங்கள், எங்கள் அப்பா அம்மா கெட்ட வார்த்தை தான் பேசுகிறேன், நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாலாவது அதன் நட்குள்ள திராட்சை செடிகளை நடுகிறார். மோசமான ஆட்களை கர்த்தர் ஒன்று கொண்டு வைக்க மாட்டார். 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் நாட்டு நல்ல விதைகளை பார்த்து, பீன்ஸ் இருக்குது, பைத்தங்கா இருக்குது, அவரே இருக்குது, இப்படி நிறைய பேக்கெட் பேக்கெட்டாக வச்சுருக்கிறாங்க. செய்யலாம். உங்கள் வீடுகளிலே நல்ல காய், சின்ன காய்கறிகளை நீங்கள் வளர்க்க முடியும். மிளகாய் வளர்க்கலாம், கத்திரிக்காய் வளர்த்துட்டு பேக்கிலே வச்சு வளர்க்குறாங்களே,
அதுக்குரிய எரு உரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. சும்மாவே இருக்கணும்னு நினைக்க கூடாது. இவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்காட்ட அதை செய்யுங்க. அந்த காய்கறி செலவு மிச்சம். கேரட்லாம் 65-70 ரூபா இருக்கு. பீன்ஸ் நல்ல விலையா இருக்கு. ஒரு கிலோ கிடைச்சாலும் அரை கிலோ கிடைச்சாலும் ஒரு நேரம் குழம்பைக்கு 300 கிராம் போதும். நட்குல திராட்சை செடி நமக்கு என்ன பேரு? கசப்பான மரங்களாக இருக்கக்கூடாது, எட்டியா இருக்கக்கூடாது. பிச்சு கசப்பும் என்பது ஒரு தரம் குறைந்த ஜீவியத்தை காட்டுகிறது. ஆனால் அது நடுவிலே ஒரு கோபுரத்தை உண்டாக்குகிறார். கண்காணிக்க ஒரு கோபுரம், அதில் ஏறி நின்று பார்க்க எல்லா எல்லைகளையும் கவனிக்கலாம். அதில் ஒரு கோபுரத்தை ஒரு டவர் உண்டாக்குகிறார். ஆறாவதை பார்க்க ஒரு ஆலையை உண்டாக்கு. திராட்சை தோட்டத்திலிருந்து திராட்சை ரசம் எடுக்கப்பட வேண்டும், அதற்கு ஒரு ஆலையை அவர் உண்டாக்குகிறார். டீ தோட்டத்தின் நடுவில் ஒரு டீ ஃபேக்டரி இருக்கு, ரப்பர் தோட்ட நடுவில் ஒரு ரப்பர் ஃபேக்டரி இருக்கு, ஒரு ஆலை அங்கே இருக்கிறது. ஏழாவதாய் திராட்சை தோட்டம் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். நமக்காய் காத்திருக்கிறார். சபைக்குள்ளே கொண்டு வந்த நாளிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம் என்பதை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். சண்டை பிடிக்கிறோமா, எரிஞ்சு விழுறோமா, வீட்டாரை பகைக்கிறோமா? பகை என்பது மிக மோசமான பிசாசுடைய பகைக்க கூடாது. அன்புக்கு ஒருவர்கள் ஒரு அன்பா இருங்கள் சொல்ற. ஆனா அது எட்டாவது குறிப்பாய், அது தந்ததுவோ கசப்பான பழங்கள். சபைக்குள்ள வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குணம் மாறலன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க மத்தம் வரணும். அம்மா சபைக்குள்ளே போன நாளிலிருந்து அம்மாவுடைய குணம் எவ்வளோ மாறிடுச்சு, அப்பா சபைக்குள்ளே போன பிறகு எவ்வளோ குணம். பிள்ளைகள் பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி வரணும். பக்கத்து வீட்டார் நமக்கு பின்னால் வரணும். கைவேத்திய காத்திர சோத்திரமா வந்திருக்காங்களா? நம்ம பாத்தியப்பா அந்த சபைக்கு, அந்த சபை இருக்கிற பக்கம் அந்த திசையில் தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்களா? அதை யோசிக்கணும். நீங்கள் அதை ஈர்ப்பின் சக்தியாக இருக்கணும். உங்களுக்கு என்ன பண்பு? வேலை இல்லை ஆனாலும் அவங்க ஜோம் பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு போகிறாங்க. நம்ம காலையில் போய் சாயந்தரம் வந்தாலும் பல ஆயிரங்கள் லட்சங்கள் சம்பளம் வாங்கினாலும் நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை. அப்போ நமக்கு குவாலிட்டியாக ஆண்டவர் வாழ்க்கையை அமைத்தார். எனவே துன்மார்க்க ஒரு கசப்பான பலன் சொல்லும்போது துன்மார்க்கோடைய உறவு, நேரம் வீணான நேரம் போகும், செல்ஃபோனில் கேம்ஸ். செல்ஃபோனில் எவ்வளோ பேர் சாகுறாங்க தெரியுமா? பெரிய பெரிய அதிகாரிகள், பல ஆயிரம் சம்பளம் வாங்குறவங்க. கவனமாக நம்ம ஜீவிக்கணும். பிரியமானவர்களே, 9வது குறிப்பாக ஏசாயா 5:4 வாசிக்கும் பொழுது, என் திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்யாத எந்த வேலையை இனி நான் செய்யலை. எல்லாம் செஞ்சிட்டார். உங்களை என்னையும் பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க எல்லாம் செஞ்சிட்டார். சியோனை சபைக்காக நான் செய்யாத எந்த வேலையை நான் இனி செய்ய வேண்டியிருக்கு. நம்மளோட குவாலிட்டியை குறைச்சிக்கிற கூடாது. அதான் ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்கள் தொடர்ந்து நல்லா செய்ய வட்ட வட்டமாக உட்கார்ந்து பேசுறீங்க, அது நல்லது. ஜோம் பண்ணுறீங்க, கர்த்தரோடு பேசணும். இன்னைக்கு கேட்ட செய்தி ஆசீர்வதி ஆண்டவரே, அதன் மூலமாக எங்களுக்கு பலன் கிடைக்கட்டும், அது நல்லது. இப்போ கதை பேசிக்கிட்டு அங்கே அங்கே போனீங்களா, இங்கே வந்தீங்களா, அது நல்லதல்ல. பிசேஜியில் இருக்க காலத்தில் அப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வட்ட வட்டமாக உட்காந்து சேர்த்தோம். கோர்ட் அங்கே இருந்துச்சு, கோர்ட்டுக்கு போகிறவங்க உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிற தேவனாக இருக்கிறார். என் திராட்சை தோட்டத்துக்காக நான் செய்யாத எந்த வேலையை அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்துட்டார். அடுத்த முறை குத்திட போது ரத்தம் வர்றதுக்கு அங்கே ரத்தம் இல்லை, தண்ணீர் தான் வந்தது. அதை விட நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உனக்காக ஓடா உழைச்சேன் அப்பா. அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கியே. அப்படிதான் ஒரு தாய் வந்து மகனை எழுப்பின, மகனே எழும்பு, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு, இன்னைக்கு நான் போகலை. இல்லை அப்படி சொல்லக்கூடாது, பண்ணி போகணும். இல்லைம்மா அங்கே போக எனக்கு பிடிக்கலை. பிடிக்கிறதுங்கிற காரியம் இல்லை, நீ கட்டாயம் போகணும். அடுத்து போப்பான்னு சொன்ன போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாறிப்பட்ட ஆட்களாக இருக்காங்க, எனக்கு அவங்களோட பிஹேவ் பண்ண பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அப்புறம் கடைசி அந்த அம்மா சொன்னாங்க, நீ தான் அந்த ஸ்கூல் எச்சம், உனக்கு வயசு 45 ஆகும், நீ படுத்து கிடந்தா எப்படி? அந்த வயசில் வேலைக்கு போ. சின்ன பிள்ளைகள் மாதிரி சிலர் நடந்துக்கிடுவாங்க. ஏதாவது செய்யணும். ஒரு நாளாவது நான் கர்த்தருக்கு ஏதாகிலும் செய்யாத நாள் என்று ஒரு நாள் இருக்கக்கூடாது. சரிதானா? அப்படி நம்ம செய்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் செஞ்சுவிட்டே நான் சொல், உனக்காக எல்லாம் செய்து, உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் உயிர்த்தேன், உனக்காக நான் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நமக்காக இடைப்படுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கெஞ்சி கூட பார்த்துட்டேன் அம்மா அரசேன்னு சொல்லி கெஞ்சி கூட பார்த்துட்டேன். அப்போ போதித்து
அவர் பல ஊழியர்களை ஏற்படுத்தி இந்த சபைக்காக எல்லாம் செய்து விட்டார். இன்னும் நம்முடைய குணம் மாறலன்னு சொன்னால் நம்முடைய அடிப்படையே தவறாய்த்தான் இருக்கிறது. எங்கோ பாவ உறவுகள் இன்னும் இருக்கிறது, பாவ டச். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பழைய பகைக்க சொல்லலை, ஞானமாக அதிலிருந்து விலகிடணும். உங்களோட நான் நீ சேரமாட்டேன், நீ ரட்சிக்கப்படாத பாவி, நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான், அப்படிலாம் மாறு தட்டப்படாது. ஞானமாக விலகிக்கிடணும். கொஞ்சம் வேலை இருக்கு, வேலை இல்லாமையா இருக்கும் சொல்லணும். அது அப்படி கனி கொடுக்காததுனால அவர் என்ன செய்கிறார் என்றால், அது 5:6-10 பார்க்கும்போது, அதன் வேலியை எடுத்து போடுகிறேன். யூஸ் டு ரிமூவ் தட் ப்ரொடெக்ஷன். வேலையை எடுத்து போடுற, கண்ட ஆடு மாடு எல்லாம் உழுது போனதை மேஞ்சிரும். அப்படித்தானே மேய் இன்னைக்கு கண்ட அசுத்த ஆவிகள் வந்து நல்லா ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்றவங்களுக்கு வந்து இப்படி கவனமாக, ஒரு மேய்ப்பன் சபையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். என்ன பழக்கம், யார் யாரோடு பழகுகிறார், இல்லாட்டா இந்த பொசிஷன்லேருந்து கட்ட தூக்கி வீசிடுவார், நீ போனால் வேற ஆள்னு எடுத்து. கவனமாக அன்பு இருக்க வேண்டியதுதான். அது அடித்தளமே ஆணி வேறே அசைக்கப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லை, அப்படிவங்க சபையில் இல்லாட்டா கூட கவலைப்படக்கூடாது. தீமை செய்கிறவங்களுக்கு இங்கே இடம் கிடையாது. எவ்வளோ சொல்லுகிறோம், 7 சபைகளுக்கும் ஆண்டு ஆவியான பேசு, காதுள்ளவன் கேட்க கடன், காது இருக்கு. நல்ல கம்மல் தொங்குது, லோலாக்கு தொங்குது, அந்த காலம் மாதிரி பாம்படம் ஒன்று தான் போடலை, நான் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்போ கண்ட மிருகங்கள்லாம் வந்து மேயுது சபைக்குள்ள, ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கும். நான் கண்காணிப்பேன், அந்த அன்பின் விருந்து கூட தெரியாத முகங்களெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும். அன்றைக்கு சாப்பிடலாம், வேண்டிய இல்லை. உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களாம் இருப்பாங்க, சபைக்கு வராதவங்களாம் இருப்பாங்க. ஒரு மேய்ப்பனதெல்லாம் கண் வீட்டுக்குள்ளே யார் வாரா யார் போகிறா யார் பாது கேட்கணும். அதான் சொல்கிற ஆண்டவர் தோத்திரம். அப்போ அதனால் கிளை நறுக்கி, கிளை நறுக்கி களை பிடுங்கி, அந்த களை யாரும் நடுறதில்லை, அது தன்னை போல பாவங்கள் வந்துவிடும். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லவங்களோடு நீங்கள் பழகணும், அது நம்முடைய கடமையாக இருக்கும். இன்னைக்கு நல்ல ஊழியத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் அவங்கள கூட நான் டீமாக சேர்ந்து ஊழியங்களுக்கு போகும்போது உலகத்தில் என்ன பண்புகளை கற்றுக்கொண்டேன். ஒரு முறை செங்கோட்டையிலேருந்து காரில் வரும்போது, இப்போ அவர் பெங்களூரில் ஊழியராக இருக்கிறார், இன்னொருத்தர் ராஜஸ்தானில் இருக்கிறார், அவங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அந்த காலத்தில், அண்ணன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம இன்றைக்கு பயிரிடுகிறது நல்லா முளைத்து கனி தரணும், கை வைத்து காத்துற சோத்திரமானுங்க தோத்திரம், நல்ல பண்புகளை கற்று நமக்குள்ளே வைத்தார். என்னதான் சொன்னாலும் திருந்தவே மாட்டேன்னு இருந்தா கடைசியில் என்ன செய்வார், வேலியை எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. நான் கிளைகளை நறுக்க மாட்டேன், ப்ரூனிங்னு ஒன்று இருக்கு, கவாத்து கத்தி இப்படி வெட்டு வெட்டினா இந்த டீ, ஏன்னா அது முத்தி போச்சுன்னா அதை பயன்படுத்த முடியாது, குருத்து இலைகளாக வரணும். கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாதத்துக்கு அது மொட்டையாக தெரியும், ஆனால் அதுக்கு பிறகு நல்ல தளிர்கள் வந்திருக்கும். ஹல்லேலூயா. அது நல்ல ஹை க்ரௌண்ட் டீன்னு சொல்லுவாங்க, அப்படி வரணும். கிளை நறுக்கி களை கொத்த வேண்டவர், களைகளை எடுக்கணும். களை நம் பயிருக்கு தரப்படுகிற எல்லாத்தையும் அது உறிஞ்சிட்டு போயிடும். அதில் முட்செடியும் நெறிஞ்சலும் முளைக்கும். கவனிப்பாரற்று கிடந்தால் முட்செடி, கண்ண கண்ட கெட்ட உபதேசங்கள், துரு உபதேசங்கள், துன்மார்க்கர் பழக்க வழக்கங்கள், தகாத சிநேகங்கள் உங்களில் வந்து சேரும். அடுத்தது மழை பெய்யாதபடி மேகங்களை காற்று, இந்த ஏரியாவில் நீ பெய்ய வேண்டாம், இருக்கிற செடிகள் ஒன்றும் நல்லதில்லை, அப்படி சொன்னால் வறட்சி நம்ம வாழ்க்கை முழுவதும் காணும். இசாயா 5:7 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்களே கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேல் ஜனங்கள் அது முழு சபை தான். ஏன்னா யெகோவா தேவன், அங்கிருந்த ஆசாரியர்கள் மூப்பர் எல்லாம் அவருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, வேற ஜென்டைல்ஸ் அதுக்குள்ளே இல்லை. அப்படி இருந்தாமல் இஸ்ரவேல் மக்களை கர்த்தருடைய திராட்சை தோட்டம் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அவர் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி யூதா மனிதரேன்னு சொல்கிறார். அதே இதில் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி யார், யூதா யார், துதிக்கிற மனுஷன், துதிக்கிறவர் தான் ஆண்டவருடைய மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு துதி இல்லையா, வேலைக்கு போனேன் சட்டையை கழட்டி போட்டேன், சாப்பாடு எங்கே எங்கே எங்கேன்னு போய் படுத்துட்டேன், குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா வீட்டில், எத்தனை மணி ஆனால் தங்க அநேகமாக 10:30-11 அப்படி தான் குடும்ப ஜெபம் வரும். அவ்வளவுக்கு வேலை எல்லாம் இருக்கு, இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சார். கனி கொடுக்க வைக்கிறவரை அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த கனி அதுக்கு முள் இருக்குது, மண்வெட்டி இருக்குது, கடப்பாறு இருக்குது, எல்லாம் உள்ள பெரிய கல்லுகள் இருக்குமானால் கடப்பாறை அதை பேத்து எடுக்கிறார், சில பாவங்களை நம்மை விட்டு ரிமூவ் பண்ணுகிறார். யோவான் 15:5 கடைசி பகுதி, என்ன இல்லாமல்
ஒரு வேலை கிடைச்சாலும் அதை தக்க வைத்துக் கொள்ள என்னுடைய கிருபை உனக்கு வேதம். சில வேலையில் சேருவாங்க, உடனே விட்டுருவான். அப்போ இது எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்றால், அந்தந்த காலத்தில் அந்தந்த கனியை கொடுக்கும் இல்லையா. விளைச்சலுக்கு ஒரு காலம் இருக்கிற, ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. அதுபோல சங்கீதம் 1:3 வாசிக்கும் போது, தன் காலத்திலே தன் கனியை தந்து, சீசன்ல அது வரும். இது பனங்கிழங்கு சீசன் இல்லை, டிசம்பர் ஜனவரியில பனங்கிழங்கு வரும், கரும்பு மஞ்சள் வரும். அப்போ அது மாதிரி நாமும் அந்த சீசன்ல, சாரி உபவாச சீசன் நமக்கு ஒன்று வரும், 40 நாள் 46 நாள். அதில் நமக்குள்ள இருக்கிற களைகள் கற்கள் முட்கள் எல்லாம் வெளியே போயிடும், ஸ்தோத்திரம், களைந்து போடப்பட வேண்டும். படிப்பில வேலையில இருக்கிற களைகள் எல்லாம் பறிக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அந்த காலத்தில் பாட புத்தகத்துக்கு உள்ள பேசும் படம் வச்சு படிச்சுக்கிட்டு இருப்போம், அவையெல்லாம் பேக் பெஞ்சஸ்ஸாக இருப்பான், முன்னுக்கு இருந்து படிக்க முடியாது இல்லை. இதனால் வாத்தியமார் அப்படியே மெதுவாக வந்து கண்டுபிடிச்சு மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு, 3 நாளைக்கு தலை தூக்க முடியாமல் இருக்கு. அது மாதிரி பாவங்கள் எங்கே நுழையலான்னு பாம்பு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே தார். பாம்பு தண்டோரா போட்டுக்கிட்டு அவனை வர்றேன் வர்றேன்னு வருது, எப்படி உள்ளே பூந்திக்கிட்டார்ல. அது மாதிரி மனுஷரும் இருக்கிறான், உங்களோட பழகினாலே ஜீவியம் ஒரு மாதிரி போய்விடும். 2வது, மழை தாழ்ச்சியிலும் கனி கொடுக்க வேண்டும். இயல்பா செழிப்புக்கேற்ற மழை இல்லை, இருந்தாலும் கனி கொடுக்கும். எரேமியா 17:7-8 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவனே கர்த்தர் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களே தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரமா இருக்கு. அப்ப கர்த்தரை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு அதுல, அந்த வசனத்துல. எது நம்பிக்கை? அந்த ஃப்ரெண்டு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான், இந்த பிரதர் கடன், இது நம்பிக்கையா இல்ல, அது ஒரு எமர்ஜென்சிக்கு. கடன் வாங்கியே வாழ்க்கையை கொண்டு போகணும்னு நினைக்க கூடாது. வாங்கினா அதை திருப்ப கொடுக்கணும். அது இருக்கிற வரைக்கும் நமக்கு அது சாபமா இருக்கும். அது பேங்க்ல வாங்கினாலும் சரி, அது தனிப்பட்ட மனுஷத்துல வாங்கினாலும் சரி. சகைவு தன் வாங்கினதை 4 மடங்கு, அவன் அப்படி அவன் கேட்கல, கொடுத்தவன் கேட்கல, இவன் உள்ளுணர்வு. ஏன்னா அப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அடுத்தவங்களுடைய பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. கொடுத்துடணும், மறந்திருந்தாலும் தற்செயலை கண்டிப்பா இது அவருடைய பொருளாயிட்டே என்று கொண்டு நீங்கள் கொடுத்தால் அந்த உள்ளம் வாழ்த்தும் போது உங்களுக்கு செழிப்பு வரும். கை அசைத்து காத்திர சோத்திரம் பண்ணுங்க தோத்திரம். அப்போ கொடுத்த இன்னும் தரவே இல்லையே பாவி அப்படின்னா என்ன வரும்? பாவத்துக்குரிய அந்த விளைச்சல் தான் நமக்கு வந்து சேரும். அப்போ தண்ணீர் அண்டையில் நடப்பட்ட மரம், அடுத்தது கால்வாய் ஓரத்தில் வேர்களை விடுகிற மரம். இந்த ஏரிகள் கரையில் தான் இந்த பனை மரங்களை நட்டு வச்சுருப்பாங்க. அது ஒன்று ஆழமாய் வேர் விடும், மேலும் அந்த மதில் மாதிரி இருக்கிற மண் கரைஞ்சி போகாதபடி இந்த வேர்கள் பாதுகாக்கும். பனை மரத்தை பாருங்கள், அதிகமாக வீட்டுக்கிட்ட வைக்க மாட்டாங்க, ஏன்னா இடியை ஈர்க்கும். அவருடைய இலை அமைப்பு அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த ஊர் வாய்க்கால் ஓரத்தில் ஊருணி அதுகள் இதெல்லாம் இருக்கிற இடத்துல அங்கே வைப்பாங்க. 3வது, உஷ்ணம் வருகிறதை காணாத மாதிரி, இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததா என்று நீங்கள் அறியக்கூடாதபடி கர்த்தர் உங்களை அவ்வளவு சாஃப்டாக நடத்தியிருப்பார். ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஆனால் அது ஆடுகளுக்கு தெரியக்கூடாது. மெய்ப்பன் ஆடுகளுக்கே தெரியாமல் அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ண வேண்டும். நம்முடைய கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர் குடும்பத்தின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அது போய் பிள்ளைகள்கிட்ட சொல்லி அவங்களை கலங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது, அது நல்ல பண்பு அல்ல. ஸ்தோத்திரம். அடுத்த 4வது, இலை பச்சையாக இருக்கிற மரம், அந்த மரத்தின் இலை எப்போதும் பசுமையாய் காணப்படும். ஜபம், வேத வாசிப்பு. 3வது பகுதியை நீங்கள் பார்க்கும்போது, முதிர் வயதிலும் கனி கொடுக்கும் மரம். அல்ல லோய்யா, பெற்ற ரட்சிப்பு முதிர் வயதுனே உங்களை சும்மா இருக்க விடா. யூ மஸ்ட் டூ சம்திங் ஃபார் லார்ட் ஜீசஸ். சங்கீத 92:14-15 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை. ஆண்டோட அநீதி இருக்கா? அவர் நீதி வரார். நம்ம நீதிமானா இருந்தால், நீதிமானில் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே, கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பதும் கிடைக்கும். அப்ப நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்து இறங்கும். அநீதி செய்து வந்துட்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படி நம்ம நினைக்க கூடாது. நம்ம ஏதாவது நடந்தாலும் நம்மை தாழ்த்தி ஜோமோன், பிள்ளை செய்து ஆண்டவரே, என் வேலையை நீ தந்த வேலையை கவனமாய் கவனிக்கலையோ, என் குடும்ப பொறுப்புகளை சரியாய் நான் கவனிக்கவில்லையோ,
இடைய உல்லாசம், இடைய சல்லாபம், இப்படிதான் நான் போயிட்டு இருந்தேனோ என்று நீங்கள் உணர வேண்டும். அவர்கள் முதிர் வயதிலும் கர்த்தர் உத்தமர் என்றும் கண்மலை ஆகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர் உத்தமருங்கிறது நம்முடைய நடத்ததான் எடுத்துக்காட்டு. அம்மாமார் அந்த பைதான ஐயாமார் பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு ஓடி ஓடி வர்றதை பார்த்தா தேவநாமம் மகிமைப்படும். கைகளை உயர்த்தி கத்துற சோதரம் பண்ணுங்க தோத்திரம். அல்லேலூயா. பைபிள் தலையணி கொஞ்சம் உயரமாக இருக்குன்னு நான் அன்றைக்கி சொன்னேன், வச்சிடப்படாது. அப்படி வச்சா அதில் பலன் வராது. இதை உள்ள எடுக்கணும். இப்படி வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டே அப்படி தான் இருக்கு. அப்போ இளமையில் உழைத்தவங்களுக்கு முதுமையில் பென்ஷன் கிடைக்கிற மாதிரி ஆண்டவர் நீங்கள் இளம் வயதில் ஊழியம் செய்திருந்தால் பிற்காலத்திலும் காலேப் சொல்கிறார், இப்போ எனக்கு 85 வயது, நம்ம போகிற அந்த காலத்தில் எனக்கு வயசு 40, அந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குது, அந்த மலைநாட்டை எனக்கு தாரும், நான் அதை சுதந்திரிப்பேன். உம்மால் முடியுமா? மோசே எனக்கு வாக்கு கொடுத்தார். அந்த பலன் நம்ம பலன் இல்லையே, 45 வயசுலேயே 30 வயசுல உட்காரக்கூடாது. பலவீனம் இருந்தால் சொல்லுங்க, அதுக்கேற்ற நல்ல டானிக் கொடுங்க. இயற்கையாகவே எல்லாம் நல்ல மருந்துகள் நமக்கு இருக்குது, அதையே நம்ம உட்கொள்ள. எங்கள் வீட்டில் சின்ன காலங்களில் எப்பவும் கொத்தமல்லி தண்ணி சுக்கு போட்டு அது எப்போவும் ரெடியாக இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா ஆகிலும் அது கிடைக்கும். மாதத்துக்கு ஒருக்கா இந்த முருங்கப்பட்ட இஞ்சி எல்லாம் தட்டி கொடுப்பாங்க. வயிற்றில் இருக்கிற அஜீரணங்கள் எல்லாம் வெளியே போய்விடும். இப்போ எல்லாம் டாக்டர்கிட்ட உடனே ஃபைலோடு போயிட வேண்டியது, ஸ்கேன் பண்ணுற வேண்டியது இப்படியே தான். பணத்தை கொடுக்க கொடுத்துரும், இங்கே சம்பாதிச்சு அங்கே கொடுத்துரும். டாக்டரை குறை சொல்லலை, அவர் பிழைக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் அவருக்கு இருக்கிறாங்க சார். அவர் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையும் ஆயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் நமக்கு உழைக்கிறதுக்கு பலன் இருக்குன்னு சொல்லணுமே தவிர ஒன்றும் இல்லை. நீங்கள் யோசுவா 110, யோசேப்பு 110, மோசே 120, இப்படி நிறைய இருக்கும். மெத்துசலா 969 வருஷம். அப்படி யாருக்கா வயது வேணுமா? ஆண்டவர் சிந்திக்கணும். இப்பெல்லாம் இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ஃபோன் குறைஞ்சு, ஆமாம் அம்மாவுக்கு 103 வயசாகுது இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும், நல்லா. முதலாவது என்ன சொன்னேன், இளமையின் உழைப்புக்கு பிற்காலத்தில் பென்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு அதை வைத்து நீங்கள் வாழ்க்கையை கொண்டு, ஆனாலும் கர்த்தருக்கு ஊழியங்களை கொஞ்சம் செஞ்சுக்கிடணும். இப்போ இப்போவும் நீங்கள் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். முடியாதுன்னு கொஞ்சம் படுத்து இழைப்பாரலாம், தப்பு இல்லை. வயதான விழுந்துருவாங்க. எந்த வேலைனாலும் கர்த்தருக்காக நம்ம செய்கிறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதெல்லாம் கனின்னு சொன்னால் நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும். தோத்திரம் யாக்கோபு 3:18, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுது. நீதியின் கனியை நீங்கள் கொடுக்கும். யாருக்கும் அநீதி செய்யாதீங்க. உங்கள் வீட்டாருக்கோ, பக்கத்து வீட்டாருக்கோ, ஆஃபீஸ்லேயோ, உறவினருக்கு, யாருக்கும் நம்ம அநீதி, நீதியின் கனி. அநீதினா அது விஷமாக மாறியது. பிலிப்பியர் 1:10, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனிகள் நிறைந்தவர்களாக. அது எங்கேருந்து வரும்? இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு வரக்கூடிய நீதியின் கனி. உங்கள் நடத்தை, பேச்சு, உங்களுடைய எழுத்து எல்லாம் நீதியாக இருக்கணும். பிலிப்பியர் 4:11 வாசிக்கும், நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றோருமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறோம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று நீங்கள் துப்புரவு கிளீனாக இருக்கணும். அழுக்கு வார்த்தையோ, அழுக்கு நடத்தையோ, அழுக்கு உடுப்போ, அழுக்கு வீடோ, அழுக்கு கிச்சனோ சாப்பிடவே மனசு வரா. ஊசி நாரி போய் பழைய பண்டங்களெல்லாம் போட்டு அந்த டஸ்ட்பின் ரிமூவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் கிளீன் பண்ணணும். தோத்திரம். ரெண்டாவது பார்க்கும் பொழுது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நீங்கள் மத்தேயு 3:8 வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் அப்படித்தான் இருந்தது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கோடரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டு நீ நல்ல கனி கொடுக்காட்ட உன்னை வெட்டி போட்டுருவார். எதுக்கு தெண்டத்துக்கு அப்படின்னு ஆக்கிடுவார். மூன்றாவது ஆவியின் கனி. நமக்கு தெரியும் கலாத்தியர் 5:22-23 அன்பு, சந்தோஷம், சமாதானம். இது நமக்கு முதல் மூன்று கனியும் நமக்கு. அன்பாக இருந்தால் பலன் நமக்கு, சந்தோஷமாக இருந்தால் நமக்கு. நான் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ இந்த முதல் மூணும் அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்த கனி என்ன வருது? நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இது மற்றவங்களுக்கு குணசாலியாக நடந்தால் யாருக்கும் இடர்கள் இல்லாமல் இருப்போம். நீடிய பொறுமை, தப்பு பண்ணிட்டாங்க, நீடிய பொறுமையோடு இருக்கு. தயவு, ஹெல்ப் பண்ணணும். நற்குணம்,
பக்கத்து வீட்டார் நம்மை குணசாலிகளாய் காண்கிறார்களா? அப்படி பக்கத்து வீட்டிலருந்து வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. கைகளை உயர்த்தி கத்துற சோத்திரம் பண்ணுங்க, தோத்திரம். நம்முடைய குவாலிட்டி தெரியணும். மூணாவது பகுதி, விசுவாசம் சாந்தம் இச்சை அடக்கம். இது நமக்கு, நான் விசுவாசித்தால் எனக்கு பலம். சாந்த குணத்தோடு நான் நடந்தால் யார்கிட்ட எனக்கு சண்டை இருக்கா? பொறுத்து போவோம், தாழ்மையாக போவோம். இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். சாப்பாடாக இருக்கலாம், எந்த காரியமாக கண்டதெல்லாம் வாங்கி போடுறதுக்கு, கொண்டு போடுறதுக்கு, கடன்கள் ஆகிறதுக்கு வழி செய்யக்கூடாது. இப்போ கனி, ஆவியின் கனி. கொலோசியர் 1:3 நீங்கள் வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், எப்படி கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உங்கள் அன்பையும் நாங்கள் கேள்விப்பட்டு உங்களுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம், மனுஷர் மேல விசுவாசம் வைங்க. இயல்பான மக்களுக்கு கணவனை நம்பாத மனைவி இருக்காங்களா? மனைவியை நம்பாத கணவன் இருக்கிறாங்களா? அப்படி இல்லை, அது பொதுவான இதை சொல்கிறேன். இது தாண்டி நீங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம் எவ்வளோ உறுதியாக இருக்கு. அந்த விசுவாசத்துக்காக நீங்கள் எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, ஆத்மாக்களை சந்திக்கிறீங்க, மிஷினரி பயணம் போகிறீங்க. எதையாவது ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும், நான் சர்ச்சைக்கு போவேன், வருவேன், சத்தம் காட்டாமல் இருப்பேங்கிறதுக்கு விசுவாச வாழ்க்கை அல்ல. கொலோசியர் 1:9, கொலோசியரே உங்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த குவாலிட்டினால கொலோசிய சபைக்காக உங்களுக்காக we are praying without ceasing, இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும், எல்லா ஞானத்தோடும், ஞானமா பேசணும், கண்டதையும் பேசக்கூடாது, வாய் இருக்குன்னு உளரக்கூடாது, ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் நிரப்பப்ப, அவருடைய சித்தத்தை அறி, இது திகட்டக்கூடாது. பைபிளை எத்தனை முறை வாசித்தாலும் உங்களுக்கு விதவிதமான அர்த்தங்களை அதை கொடுத்து கொண்டே இருக்கும். 10 வருஷத்துக்கு முந்தைய நீங்கள் வாசித்தது அங்கே இருக்க உங்களுக்கு, அப்போ எப்போ எடுத்தாலும் நான் இது 2009 வாங்கின பைபிள், எத்தனை வருஷம் ஆச்சு? 13 வருஷம் ஆச்சா? இதாக இருக்கு, அதில் எழுதிடுவேன் என்னைக்கு யூஸ் பண்ண தொடங்குறனோ. இப்போ அதை திரும்ப திரும்ப படிக்க, நிறைய மார்க் பண்ணி படிச்சுட்டு வருவேன், அப்படி படிக்கிறோம். 1 கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகள் தந்து. நீ செய்கிறதெல்லாம் கனியாக இருக்கணும், தோத்திரம். கசப்பாக இருக்கக்கூடாது, பேசினா கசப்பு, செயல்பட்டால் கசப்பு, நடந்தால் கசப்பு, அப்படி இருக்கக்கூடாது. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகள் தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையும். தேவனை அறிகிற அறிவு, இன்னும் உண்மை அறியணுமே, விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். அவருக்கு பாத்திரமாயிருக்கும். 4வதாய் நீங்கள் பார்க்கும் பொழுது, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எபிரேயர் 13:14-15 வாசிக்கும் பொழுது, நிலையான நகரம் நமக்கு இப்போது இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடன். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கும். 6வதை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆத்ம ஆதாயம் செய்ய நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். யோவான் 15:16 ஏற்கனவே வாசித்தோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து, ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு வேலையை பறித்து, ஒரு கடனை கொடுத்து, ஒரு சண்டையை கொடுத்து, இல்லாட்ட நீ கீழ்ப்படிய மாட்டே, இணங்க மாட்டே. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக. அவர் கொடுக்கணும்னா நீங்கள் போய் கனி கொடுக்கணும், அவருக்காக எதையாவது செய்யணும். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தி. சும்மா இருக்கிறதுக்கு நம்மை கர்த்தர் உண்டாக்கவில்லை. சோதரம் ஏசாயா 49:22 வாசிக்கும் பொழுது, யோசேப்பு கனி தரும் செடி, ஒரு அடைமொழியை பெறுகிறான். 12 குமாரருக்கும் ஆசீர்வாதங்களை சொல்லும்போது அந்த யோசேப்பு கனி தர, அவன் கனி கொடுத்தான், தகப்பனையும் சகோதரர்களையும் போஷித்தான். எத்தனை பேர் விரட்டி விட்டுறாங்க, வயசான அப்பா அம்மாவே உடன் பிறந்தோர் எத்தனை பேர் விரட்டி விட்டுறாங்க, பெரிய தெண்டமாக இருக்கு.
நம்ம உழைச்சி இதுகளுக்கு கொடுக்கணுமான்ற மாதிரி அப்படியே இல்லை. யோசேப்பு கனி தரும் சொல்லி அப்பாவை கூட்டிட்டு வாங்க, இதெல்லாம் வண்டியெல்லாம் கொண்டு போங்க. அதை பார்த்த பிறதான் அவன் நம்பினான், அவன் ஆவி உயிர்த்தது. மற்றவங்க உயிரை பிராணனை வாங்குறவங்களா இருக்கக்கூடாது, உயிர் கொடுக்கறவங்களா நம்ம இருக்க வேண்டிய அவசியம். உபாகம் 7:13 வாசிக்கும் பொழுது, உண்மையில் அன்பு வைத்து உன் கற்பக்கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய தானியத்தையும். இப்போ நம்முடைய கற்பத்தின் கனி, பிள்ளைகளுக்கு என்ன பேர்? கற்பத்தின் கனி. 127 சங்கீதத்திலே அங்கே சாலமோன் சொல்லுகிறார், 4:5-6 வாசிக்கும் பொழுது அப்படி இருக்கு. கற்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, நிலத்தில் முளைக்கிற நிலத்தின் கனி. காயின் நிலத்தின் கனியை தான் கொண்டு வந்தான், அதில் இரத்தம் இல்லை. ஆவேல் கொண்டு வந்தது தலையீட்டுகளில் அவன் கொண்டு வந்தான், ரத்தம் இருந்தது. நம்ம வேர்வை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய காணிக்கையில் இருக்கணும். சும்மா ஏதோ அங்கே எடுத்து இங்கே எப்படி கொடுத்துற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பிரயாசம் செய்த வேலை, இவ்வளோ கண் விழித்திருப்போம், இவ்வளோ ஞானமாக செஞ்சுருப்போம், இப்படி காரியங்கள் இருக்கிறது. சோத்திரம். 2 Kings 19:30, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கணி. கீழே நம்ம தெரியாது, யூதா வம்சத்தில் தப்பி மீந்திருக்கவங்க, சிறையிருப்புக்கு போகாம மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே, நல்ல கீழே வேர் பற்றியா மேலே கிடைக்கும். வேர் விடன் வசனத்தில் வாசிக்க வாசிக்க நீங்க வேர் விடுறீங்க. ஜபத்தோடு வாசிக்க வாசிக்க இன்னும் ஆழமாய் அந்த வேர்கள் எங்கெல்லாமா போதும், மரம் அங்க இருக்கனா அது வேர் இங்க வந்துருது. அமாரம் ஆழத்தில் வேர் விட்டு கனி கொடுக்கும். 128:3 நமக்கு தெரியும், உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கசப்பான எட்டியை போல இருப்பாள். அப்படியா இருக்குது, கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். மனைவின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன அடைமொழி? திராட்சை கொடி. இருக்கீங்களா சகோதரிமாரே, சகோதரர்களே, உங்களை நினைச்சா அவங்களுக்கு ஒரு திராட்சை பழத்தை பார்க்க ரொம்ப ஆசை, அழகா இருக்கு இல்லையா, இனிமையா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய நீதிமொழிகள் 12:12, நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நல்ல பிள்ளைகள் பிறக்கும், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் பிறக்கும், உயர் பதவிகளை அலங்கரிக்கிற பிள்ளைகள் இருக்கு. வீண் கதைகள், வெட்டி கதைகள் பேசி வாழ்க்கை முழுவதும் போராடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், உன்னுடைய சந்ததி கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. உன்னத பாட்டு 4:16, நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. மணவாட்டி சபை நேசர் இயேசுவை அப்படி அழைக்கணும், தோட்டத்துக்கு வந்து சபைக்கு வந்து விருப்பமான கனிகளை நீர் புசிக்க வேண்டும். இது கனி கொடுக்கிற சபை. எத்தனை பேர் சொல்றீங்க? நம்ம குடும்பம் கனி கொடுக்கிற குடும்பம். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? திருவிழ கர்த்தாவே, நம்முடைய சமூகத்தை நாடி வந்தோம், எல்லாரையும் காத்துக்கொள்ள ராஜா, நாங்கள் கனி கொடுக்கிற பாத்திரங்களாய் ஜீவிக்க நீர் கிருபை தரும்படியாய் ஜெபம் பண்ணு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், எங்கள் செவிகளில் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இயேசு நீரே திராட்சை செடி, நான் கொடி, நான் கொடி, நான் நல்ல கனி கொடுக்கணும்ப்பா. அல்லேலூயா. நல்ல பூக்கள் பூக்கணும், நல்ல பிஞ்சுகள் உருவாகணும், நல்ல இனிமையான திராட்சை ரசத்தை எடுக்கக்கூடிய நல்ல கனியாய் நான் மாறணும் ராஜா. கசப்பான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், எரிச்சலான நடத்தைகள் ஒன்றும் எண்ணில் இருக்கக்கூடாது. பிச்சும் கசப்புமான எதுவும் எண்ணில் வெளிப்படக்கூடாது. அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, நல்ல பண்போடு மரியாதையோடு நான் நடந்து கொள்ள நீரே என்னுடைய ஆணி வேறாக இருக்கிறேன், நீரே எங்கள் மரமாக இருக்கிறேன், நாங்கள் கொடிகள் என்பதை மறந்துடக்கூடாது. அந்த ஆணி வேரின் அந்த செடியின் நிலைக்கு நாங்கள் எங்களை உயர்த்தி கொள்ளக்கூடாது. நல்ல கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோப்பா. அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அது கொஞ்சம் பசுமையாக இருக்கும், ஆனால் 4வது 5வது நாள் அதுக்கு உலர்ந்து போய்விடும். அது மாதிரி சபைக்கு வெளியே போனாலும் பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குன்ற மாதிரி கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் போக போக சபையிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டவர்கள் காய்ந்து உலர்ந்து போகிறார்கள். அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். இப்போதும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட விருட்சமாய் இருக்க கிருபைத்தார். தன் காலத்திலே தன் கனியை கொடுக்கிற மரமாய் என்னை மாற்று. எங்கள் பிள்ளைகள் படிப்பிலே கனி கொடுக்கட்டும், வேலை ஸ்தலத்தில் எங்களுக்கு கனி கிடைக்கட்டும், சபையிலே நல்ல கனிக்கான போதனைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த மாதத்திலிருந்து நாங்கள் கனி கொடுக்க வேலை, ஒரு வேலையை செய்தவங்க ஏதாவது ஒரு வேலையை தேடி, அது மாதம் 500 சம்பளமாக இருந்தாலும் அதை செய்யணும். ஏன்னா அங்கே சில எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீரே ப்ரொமோட் பண்ணுவேன், அப்படியே உயர்த்தி கொண்டு போவீர்.
கர்த்தர் காத்துக்கணும். நடத்துறாஜா படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் நடக்குது, சில பிள்ளைகளுக்கு நடக்க இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போக தொடங்குறாங்க. அவங்களையும் பாதுகாத்துக்கணும். எந்த நோயோ பிணியோ எந்த விதமான வாதிகளோ ஒன்றும் வந்து விடாதபடி காத்துக்கொள்ள ராஜா பிள்ளைகளை கவனமாக மாஸ்க் எல்லாம் அணிவித்து சானிடைசர்லாம் யூஸ் பண்ணி நடத்த எங்களுக்கும் நல்ல கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். துணிகரமாய் ஆண்டு மக்கள் கூடிய இடத்துல கடைகளுக்குள்ளே சந்தைகளுக்குள்ளே போய் நோய் பிணிகளை இழுத்து வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்துடக்கூடாது. கவனமாக இருக்க உதவி செய்ய ராஜா. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும் என்று வாசிக்கிறோம். இப்படி கிருபை தந்து அனுப்பும் சபை மக்கள் முதியோர் பெரியோரை ஆசிரு. அவங்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கீர்த்தி தீர்க்காயசக்கூடும். சகோதர சகோதரிகளை ஆசிரு. அவருடைய வேலைகள், அவங்களுடைய தொழில்கள், அவங்களுடைய டியூட்டி எதுவானாலும் அதில் ஜெயமும் விருத்தியும் ஆசீர்வாதங்களும் வருமானமும் கிடைக்கட்டும். படிக்கிற தம்மிமார் தங்கச்சிமார் வாலிபர்கள் அவர்களுக்காக சிறு சிறுவர் சிறுமிகளுக்காக ஜெபிக்கிறோம். கை குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பார்த்து சபையிலே ஊழியம் செய்கிற அநேகர் இருக்கிறாங்க. பாடல் குழுவாக இருக்கிறாங்க, ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க. எல்லாரும் நீர் பொறுப்படுத்துங்கள். நேற்று நித்திய பேர்மா பத்திரிகை அனுப்பப்பட்டிருக்கிறதப்பா, அதுவும் ஒரு கனி கொடுக்கிற பத்திரிகையாக 35 ஆண்டுகளாக இருந்து வருது. அது உங்களுடைய கிருபை தான். எங்கள் பலருடைய கரங்கள் அதில் இணைந்திருக்கிறது. எல்லாருக்கும் நீர் பலன் கொடுக்கணும். அதை வாசிக்கிறவர்கள், அதை வாசிக்க தூண்டுகிறவர்கள், வாசிக்க ஊக்குவிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பலன் தான். நல்ல கனிகளை கொடுக்க கிருபை தான். ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மெய்யாகவே வறண்டு போயிருக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்திலே, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் ஊழியத்தில் வறட்சிகளை கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய செழிப்பின் நாட்களை நிச்சயமாய் கர்த்தர் தருவாராக. தொடர்ந்து அல்லது சோத்த மேலான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கணும். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறோம். நித்திய பேரின்ப பத்திரிக்கை வேண்டும் என்று சொல்கிறவர்களும் நீங்கள் தயவாக நீங்கள் ஸ்க்ரீனில் காண்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறேன். அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட நிறைவாயிருப்பதாக. ஆமென்.